الله وعلى آله واصطفى، أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد وأزلفت الجنة للمتقين غير بعيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدنيا مزرعة الآخرة، أو كما قال عليه الصلاة والسلام. جنيتكم يا كريم يا سفر الغلاية வருகிற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடக்கூடிய வேளையிலே, இந்த சுதந்திர வேட்கைக்காக வேண்டி பாடுபட்ட நம்முடைய மக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் இரத்தம் சிந்தியிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு உயிரை கொடுத்திருக்கிறார்கள் என்ற வரலாறு தான் இன்று மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தெரிய வேண்டிய மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வரலாறு நிறைய இருக்கிறது, ஆனால் அது உறுப்பு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி வரலாறை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா சுதந்திரமாவதற்காக வேண்டி, இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் வரலாறு நமக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கும். இந்தியாவில் இந்த அளவுக்கு ஏன் இந்த முஸ்லீம் மக்களுக்கு பற்று இருக்கிறது, பாசம் இருக்கிறது, இந்திய மண்ணை ஏன் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று பார்க்கணுமையினால், இது சாதாரண ஒரு நாடல்ல, இது சும்மா இருக்கக்கூடிய ஒரு நாடல்ல, இந்த நாடு சம்பந்தமாக நிறைய அறிவிப்புகள் எல்லாம் நான் பார்க்க முடியும். இந்தியா எப்படிப்பட்ட நாடு, அறிவியல் அவர் சொல்லுவார்கள். இந்தியா சம்பந்தமாக அவருடைய அறிவிப்பு இருக்கிறது. ஏன் இந்த அளவுக்கு இந்திய மண்ணை நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பதற்கு ஆதாரமாக ஒரு அறிவிப்பு அறிவியல் சொல்லி காட்டுவாங்க. சொல்லுவார்கள், இந்நில ஆளும் அகம்பு புகாக்கள் இழந்த ஆப்பில் ஆளும் அவர்கள் இந்த பூமியின் நிலப்பரப்பில் சிறந்த நிலப்பரப்பு எது என்பதை நான் அறிவேன். இந்த பூமியின் நிலப்பரப்பில் சிறந்த நிலப்பரப்பு எது என்பதை நான் அறிவேன். அதே போன்று இந்த பூமியில இருக்கக்கூடிய இனர்களிலே சிறந்த இனர் எது என்பதை நான் அறிவேன். அதே போன்று இந்த பூமியில் இருக்கக்கூடிய நறுமணங்களிலே எந்த நறுமணம் சிறந்த நறுமணம் என்பதை நான் அறிவேன் என்பதாக அலிவலியில் அவர் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். இந்த பூமியில இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளில் சிறந்த நிலப்பரப்பு எதுவென்றால் அது ஹரம் ஷெரீஃபு தான், ஹரம் ஷெரீஃபை சுற்றி உள்ள இடம் தான் என்று சொல்வார்கள். ஹரம் ஷெரீஃபும் அதுக்கு உள்ள இடங்களும். அதே போன்று சொல்வார்கள் அறிவியலாளர்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய கிணறுகளிலும் மிக சிறந்த கிணறு எதுவென்றால் அது ஜம்சமுடைய கிணறு என்பதாக அறிவியல் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அடுத்து சொல்வார்கள், இந்த பூமியில இருக்கக்கூடிய நறுமணங்களில் சிறந்த நறுமணம் எதுவென்றால் அது இந்தியாவுடைய நறுமணம் தான், அது இந்தியாவுடைய நறுமணம் தான். ஏனென்றால் ஹமதவி ஆதம் அலி இஸ்லாம் ஜன்னா, சோனத்திலிருந்து ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இறக்கப்பட்ட இடம் இருக்கிறது, அது இந்திய மண்ணில் தான், இந்திய மண்ணில் தான் இறக்கப்பட்டார்கள். அங்கிருந்து பால்லக சஞ்சரகாமி அழைக்கிற ஜன்னா, அங்கிருந்து இலைதலைகளோடு வந்தார்கள், அந்த மரத்தை வந்து இங்கு நட்டி வைத்தார்கள். சோனத்துடைய மரத்தின் அந்த வாடை இந்த மண்ணில் மட்டும்தான் இருக்கிறது. எனவே இந்த மண்ணிற்கு தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது என்பதை அலிவர்களாக குறிப்பிட்டு காட்டுவார்கள். அதே போன்று இன்னர் ஹதீஸ் சொல்லி காட்டும் மூலம் அலிவர்களுடைய அறிவிப்பு இருக்கிறது. சொன்னாங்க,
இரண்டு இடம் சிறந்த இடம் மின்ஹு சொன்னாங்க வாதி பக்கா, ஒன்று மக்காவுடைய பள்ளத்தாக்கு, ஒன்று வாதி பக்கா மக்காவுடைய பள்ளத்தாக்கு, இரண்டாவது வாதி பில் ஹிந்த் இந்தியாவிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய பள்ளத்தாக்கு என்றால் சொல்லிவிட்டு சொல்வார்கள். அங்கிருந்துதான் நீங்கள் தடவி கொள்ளக்கூடிய வாசனை திரவியங்கள் கொண்டு வரப்படுகிறது என்பதாக குறிப்பிட்டு காட்டுவார்கள். அது இந்தியாவுக்கு என்று தனிப்பட்ட சிறப்பு என்பது இருக்கிறது. அது தொன்று தொற்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் முதல் இன்று வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மக்களுக்கும் அதற்கும் நீண்ட நெடிய தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் இந்த மண்ணை அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, இந்த மண்ணுக்காக வேண்டி உயிரை நீக்கக்கூடிய அளவுக்கு, உயிரை துறக்கக்கூடிய அளவுக்கு, ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் போர் செய்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு மட்டும் படம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. நீ பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்திய நாட்டிலே யாரெல்லாம் இந்த நாட்டை காட்டி கொடுத்தார்களோ, யாரெல்லாம் இந்த நாட்டுக்காக போராடவில்லையோ அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் அவர்களை வீரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு பாராளுமன்றத்திலே போட்டோவை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பார்க்க முடியும் வீர சாவர்கர் நமக்கெல்லாம் இந்த வீர சாவர்கர் மன்னிப்பு குற்றத்துக்கு சிறையில் அடைக்கப்பட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வந்தவர். அவருக்கு பேர் வீர சாவர்கர். இன்று காந்தியுடைய படத்துக்கு அருகாமையில அவருடைய படத்தை வைத்து அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி வரலாற்றை திரித்தும் வரலாற்றை மாற்றியும் வரலாற்றை புரட்டியும் என்று வரலாற்றை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கூடிய காலகட்டத்திலே நாம் உண்மையான வரலாறுகளை நம்முடைய இளைய சமுதாய மக்களுக்கு, நம்முடைய மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பது நமக்கு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறை வரலாறு தெரியாமல் போய்விட்டால் அது மிகப்பெரிய ஒரு கைசீதமாக உங்களாகி போய்விடும். எனவே அருமையான பெருமக்களே, ஒன்று நாம் பார்ப்போமையானால் இந்தியாவிலே எந்த அளவுக்கு சுதந்திர போராட்டத்துடைய வேட்கை இருந்தது என்பதை என்ன பார்ப்போமையானால் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்ப்போமையானால் இன்றைக்கு பார்க்குறோம் யாரெல்லாம் எதிராக இருந்த மக்களுக்கு நிறைய ஒரு கண்ணியம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாட்டுக்கு போராடாத மக்களை தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இஸ்லாமிய மக்களுடைய பங்கு இதில் எப்படி இருந்தது என்பதை எல்லாம் நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, உண்மையான முஸ்லீம்கள் எப்படி ஆங்கிலேயர்கள் எப்படி உள்ளே வந்தாங்க, இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்கள் எப்படி உள்ளே வர்றாங்க, இந்த வரலாறு முன்னாள் இருந்து கொண்டதைக்கு 1571 முதன் முதலில் இந்தியாவுக்குள்ளே வந்த ஒரு நபர், இந்தியாவுக்குள்ளே வந்த நபர் வாஸ்கோ டி காமா என்பவர். இந்தியாவுக்கு முதன் முதலாக வந்தவர்கள் ஐரோப்பியிலிருந்து வந்தவர்கள் முதன்மதாக வந்தவர்கள். இது வரலாறு பேசிக் கொண்டிருக்கும், வரலாறு பேசும். இந்தியாவிலே முதன் முதலாக ஆங்கிலேயர்கள் உள்ளே நுழைந்தது யார் என்று கேட்கும் போது வாஸ்கோ டி காமா அதுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க பள்ளிக்கூடங்களில். இது வாஸ்கோ டி காமா இந்தியாவுக்கு வந்தாரு, இந்தியாவுக்கு வந்து இவர்கள் இந்தியாவை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்தாரு. இவர் வரும்போது சும்மா வரல. இவர் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர் செய்த அநீதங்கள், இவர் செய்த கொடுமைகள், இவர் வந்து கோழிக்கோட்டுடைய அந்த கடற்கரையில் இறங்குவதற்கு முன்னால் அந்த கடற்கரையில் வந்து கொண்டிருக்கும் போது ஹஜ்ஜு செய்து வரக்கூடிய 400 ஹாஜிகள் அவர்கள் பாலிக்கக்கூடிய அந்த கடற்கரைக்கு ஒரு சரக்கு கப்பலிலே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கும் போது அதிலே பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள், எல்லாம் துவாவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கப்பலை இந்த வாஸ்கோ டி காமா என்பவர் சுற்றி வளைத்து அந்த கப்பலுக்குள்ளே போய் அவர்கள் அணிந்திருந்த அத்தனை விதமான நகைகள் பணங்கள் பைகள் எல்லாம் பறித்து கொண்டு, அது மட்டுமல்லாமல் அந்த மக்கள் சொன்னார்கள், நாங்கள் கொண்டு வந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், எங்களை கொண்டு போய் கோழிக்கோட்டுடைய இந்த கடற்கரையில் இறக்கி விட்டுவிடு என்பதாக அவர்கள் அவ்வளவு தெரிஞ்சியும் கூட எல்லாவற்றையும் அபகரித்து விட்டு அதில் இருந்த அத்தனை பேரையும் தன்னுடைய கோடாரியால் தன்னுடைய கத்தியால் அறுத்து கடலில் தூக்கி வீசினான் என்பது வரலாறு. இந்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? வாஸ்கோ டி காமா வந்தான், இந்தியாவுக்கு வந்தான், இந்தியாவை பிடிக்க வந்தான், இதெல்லாம் தெரிகிறது. ஆனால் வருவதற்கு, அவன் உள்ளே வருவதற்கு முன்னால் அவன் செய்த கொடுமையான காரியம், அவன் செய்த பாதகமான ஒரு காரியம், 400 ஹாஜிகளை அந்த கடலிலே
அவன் அறுத்து தூக்கி எரிந்தான் என்பது வரலாறாக இன்னும் நாம் பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட அந்த வாஸ்கோ டி காமா அவன் வந்து கோழிக்கோட்டுடைய கடற்கரையில் இறங்குகிறான். கடற்கரை இறங்குகிறான். இறங்கி அங்கு இருந்த ஹிந்து மன்னன் சாமுத்திரி என்பவன் அவன் வரவேற்கிறான் வரவேற்கிறான். இதையெல்லாம் அறிந்து கொண்ட அங்கு இருந்த மரைக்காயர் குஞ்சாலி மரைக்காயர் என்பவர் இத்தனை படுபாதகமான செயலை செய்துவிட்டு இந்த நாட்டுக்குள்ளே இவன் காலை வைத்திருக்கிறான், நம்முடைய தேசத்துக்குள்ளே காலை வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட இவனை விட்டுவிட்டால் இவன் மூலமாக பலவிதமான விளைவுகள் ஏற்படும் என்பதை எண்ணிக்கொண்டு பலிக்கு பல வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குஞ்சாலி மரைக்கார் என்பவர் செய்த தியாகம், அவர் செய்த அர்ப்பணிப்பு, அதையெல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிறிய 35 வருடம் 35 வருடம் கடலுக்குள்ளேயே இருந்தார் இந்த குஞ்சாலி மரைக்காயர். கடலுக்குள்ளேயே இருந்தார். எனவே இதற்கு இன்னொரு பேர் சொல்வார்கள், அரிகடல் அரிமா, கடலில் ஒரு சிங்கம் என்பதால் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அரிகடல் அரிமா என்பதால் சொல்வார்கள், கடலில் ஒரு சிங்கம். 35 ஆண்டுகள் கடலுக்குள்ளே இருந்து இங்கிலாந்து அந்த ஆங்கிலேயர்கள் வரக்கூடிய அத்தனை கப்பல்களையும் அத்தனை சரக்கு கப்பல்களையும் எல்லாம் உள்ளே நுழைய விடாமல் அத்தனை தகர்த்தெறிந்து கொண்டிருந்தார் என்பதுதான் வரலாறு. எனவே அந்த இஸ்லாமிய மக்களுடைய அந்த இந்திய நாட்டை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவை பாதுகாக்க வேண்டும், ஆங்கிலேயருடைய அதிகாரத்துக்கு உட்பட கொடுத்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலே அவர்கள் பல விதத்திலே பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு வரலாறு சுட்டுக் கொண்டிருக்கிறது. கடைசியில அந்த குஞ்சாலி மரைக்கார் சுடப்பட்டு இறந்து போனார். சுடப்பட்டு இறந்து போனதற்கு பின்னாலே இரண்டாவது குஞ்சாலி மரைக்கார் உருவாகிறார். அதே போன்று அதற்கு பின்னாலே மூன்றாவது குஞ்சாலி மரைக்கார் உருவாகிறார். இப்படி 100 ஆண்டு காலம் இந்த 3 குஞ்சாலி மரைக்காரர்கள் 100 ஆண்டு காலம் அந்த ஆங்கிலேயனுக்கு எதிராக பல விதத்திலே அர்ப்பணிப்பு செய்தார்கள், தியாகம் செய்தார்கள் என்பதை எல்லாம் வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த 3வது குஞ்சாலி மரைக்கார் இவர் வேறு தான் இன்னைக்கு பாம்பாயில இந்திய நேவிக்கு சுற்றிருக்கிறார்கள். இந்திய நேவிக்கு அவருடைய பேர் சுற்றப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி ஆங்கிலேயர் வைத்து வந்து காலடி வைத்து இடமெல்லாம் கடற்கரையிலே ஓரத்தில் தான் காலை எடுத்து வைத்திருக்கிறான். கடற்கரை ஓரத்தில் எந்த அளவுக்கு பார்க்குறோம், கடற்கரை ஓரத்தில் காலெடுத்து வைக்கிற பறக்க முடியும். ஆக கோவாவில் இப்படி கேரளாவில் அதே போன்று மும்பையில் எங்கெல்லாம் கடற்கரை ஓரம் இருக்கிறதோ அங்குதான் ஆங்கிலேயன் காலனி ஆதிக்கத்தை உள்ளே கொண்டு வந்தார். எப்படி 3வது குஞ்சாலி மரைக்காயர் அவர் எதிர்த்து போராடி கொண்டிருந்தார். அவரை கைது செய்தார்கள் ஆங்கிலேயர்கள். கைது செய்ததற்கு பின்னாலே அவரை கொண்டு போய் நிறுத்தி வைத்து ஒரு பாதிரியார் வந்து கேட்டார், நீ கிறித்தவத்துக்கு வந்துவிடு, நீ கிறித்தவத்துக்கு வந்துவிடு, உன்னுடைய மக்களை எல்லாம் மறைச்சோம், எங்களுக்கு ஆதரவாக இரு, உங்களை நான் சும்மா விட்டு விடுகிறோம் என்று சொல்லும்போது அவர் மறுத்து விட்டார். மறுத்ததற்கு பின்னாலே ஒரு பாறையிலே கொண்டு போய் வைத்து அந்த பாறையிலே வைத்து அவருடைய கழுத்தை வெட்டி கழுத்து தனியாக முன்னல் தனியாக ஆக்கினார்கள். வெள்ளையர்கள் கை கொட்டி சிரித்தார்கள் என்பது வரலாறு பேசுகிறது. இந்திய நாட்டின் மீது அந்த அளவுக்கு ஒரு நேசம் பாசம், இந்திய நாட்டை அந்நியர் எவனும் வந்து ஆக்கிரமித்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலே இப்படி முஸ்லிம்களுடைய வேட்கை தான் அதிகமாக இருந்தது என்பதை எல்லாம் வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. என்றால் இந்தியாவுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தொடர்பின் அடிப்படையில் அல்லாஹ்வுத்தஆலா இந்திய மண்ணின் மீது இந்த மக்களுக்கு அதிகமாக நேசத்தை போட்டிருக்கிறார். அதிகமான பாசத்தை இந்திய முஸ்லிம்கள் இந்த மண்ணை அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்க முடியும். அதே போன்று கிழக்கிலே சிராஜ் தௌலா கல்கத்தாவிலே ஒரு நவாபாக இருந்தவர் சிராஜ் தௌலா. கிழக்கத்திய கம்பெனிகள் அங்குதான் வந்து அந்த ஆங்கிலேயர் நிரம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் சிராஜ் தௌலா புரிந்து கொண்டார், இவர்கள் சும்மா வரல, இவர்கள் இப்படி இருந்து கொண்டு இந்திய நாட்டை முழுமையாக அபகரிப்பதற்குத்தான் வந்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டார் ஆங்கிலேயன். அவன் வந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கல்கத்தாவிலே அங்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவன் ஒரு வில்லியம்ஸ் கோட்டை என்று ஒரு கோட்டையை கட்டினான். கல்கத்தாவில் ஒரு கோட்டையை கட்டினான். அந்த கோட்டைக்குள்ளே 46 சிறிய அறைகள் 46 சிறிய அறைகள். இந்த கோட்டை எதற்காக வேண்டும் என்றால், யாரெல்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறார்களோ
நம்ம யாரை நம்ம யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அந்த எதிர்க்கக்கூடிய மக்களை இந்த சிறைச்சாலையில் அடைத்து துன்புறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அவங்க கட்டி அந்த கோட்டை. அந்த கோட்டைக்கு சொல்வார்கள் ஆங்கிலத்தில் கல்கத்தா பிளாக் ஹோல் அக்சென்ட் சொல்வார்கள். அந்த கோட்டை அதை கட்டி அதில் எப்படியாவது அதில் ஆங்கிலுக்கு எதிரான மக்களை தூக்கி உள்ளே போட வேண்டும் என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆனால் சிராஜ் தவரா செய்த காரியம் அந்த எவன் ஆங்கிலம் கட்டி அந்த கோட்டையிலே ஆங்கிலேயர்களையே பிடித்து சிராஜ் தவரா உள்ளே போட்டார். சில நேரக்குரிய 146 பேர் என்று வரலாறு பேசுகிறது. 146 பேர் உள்ளே போட்டார். 22 பேருக்கு எல்லாம் உள்ளே மூத்தா போயிட்டான், இறந்து போனான் என்று வரலாறு பேசுகிறது. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சிராஜ் தவரா அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர்கள் போரிட்டுக் கொண்டிருந்தார். ஆங்கிலேயர் எதிர்த்து அவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை எல்லாம் பேசப்படுகிறது. அதுக்கப்புறம் அது அப்படியே பிளாசி போர் ஆரம்பமானது. இந்த பிளாசி போர் எந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த போரில் தான் ஆங்கிலேயர் ஒரு பக்கம் சிராஜ் தவரா ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய போர் நடந்து வெற்றி வாய் சூழக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிராஜ் தவராவோட படை தோற்று போனது. காரணம் அவர்கள் வைத்திருந்த வெடிப்பொருட்கள் எல்லாம் இரவில் பெய்த மழையால் எல்லாம் வேலை செய்யாமல் போய்விட்டது. எனவே படை தோற்று போனது என்று வரலாறு பேசுகிறது. ஆங்கிலேயன் வெற்றி கொண்டான். வெற்றி கொண்டதுக்கு பின்னாலே இவர்களை சிராஜ் தவரா அவர்களை கைது செய்தான் என்பதையெல்லாம் வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே இப்படி இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்காக செய்த அர்ப்பணிப்பு, இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக செய்த அர்ப்பணிப்பு நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று பார்க்கிறோம் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய சிகரங்கள் சீமையிலே மருதுபாட்டிய அந்த சகோதரர்கள் அவங்க வந்து சுதந்திர போன்ற ஈடுபட்டார்கள் என்று வரலாறு பேசுவோம். இந்த மருதுபாட்டி சகோதரர்கள் இவர்களுக்கு முக்கியமான ஒரு நபராக அவிழ்தாராக இருந்தவர் யார் என்றால், அந்த அவிழ்தார் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால் இசக்கிப்பட்டி அவிழ்தார் ஷேக் உசைன் என்பவர். இசைக்கப்பட்டு அவிழ்தார் ஷேக் உசேன் மருதுபாண்டியை பற்றி பேசுவாங்க. ஆனால் அதற்கு முக்கியமான காரணகர்த்தா இருந்த இசைக்கப்பட்டு ஷேக் உசேனை பற்றி யார் பேச மறுத்துவாங்க, அது பேச மாட்டாங்க. இவர் இசைக்கப்பட்டு அந்த அவிழ்தார் ஷேக் உசேன் என்பவர் எந்த அளவுக்கு இருந்தால், எந்த அளவுக்கு அவர் ஒரு வீரியம் கொண்டு இருந்தார் என்றால், அங்கே அந்த திருச்சி திண்டுக்கல் மைசூர் ஹைதராபாத் எல்லா மாகாணங்களும் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயர்கள் எதிர்க்கணும், எப்படி எதிர்க்கணும் என்று அவர்கள் ஆலோசனை செய்து யாருக்கு பொறுப்பு கொடுக்கலாம் என்று சொல்லும்போது, அப்போ இந்த அவிழ்தார் ஷேக் ஹுசைன் அவர்கள் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அவர் பொறுப்பேற்றுக் கொண்டவர். இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதே போன்று அந்த காலகட்டத்தில் திருப்பத்தூரில் ஒரே நேரத்தில் ஆங்கிலேயர்கள் அதில் 500 பேர் தூக்கிட்டு கொல்லப்பட்டார்கள். ஒரே நேரத்தில் கோட்டைக்கு முன்பாக திருப்பத்தூரிலே ஆங்கிலேயர்களால் 500 பேர் மருதுபாண்டி அவங்க குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து 500 பேர் அவங்க தூக்கிட்டு கொல்லப்பட்டார்கள் ஒரே நேரத்தில். அது நடந்தது 3 மணிக்கு திருப்பத்தூரில் அது நடந்துச்சு என்பதாக வரலாறு பேசுகிறது. அதில் உள்ளவங்க மருதுபாண்டியுடைய அந்த வம்சாவளியில் அவருடைய மகன் துரைசாமி முத்து வடுவு என்பதை மட்டும் விட்டுட்டாங்க, ஆங்கிலேயர்கள் விட்டுட்டாங்க. விட்டு அந்த முத்து வடுவையும் ஷேக் ஹுசைன் என்ற அந்த அவிழ்தாரையும் இரண்டு பேரையும் சங்கிலியால் பிணைத்து கழுத்து ரெண்டு சங்கிலியால் பிணைச்சி கழுத்தில் ரெண்டு பேரும் சங்கிலி போட்டு கால சங்கிலியில் போட்டு கப்பலில் ஏற்றி அனுப்பிட்டாங்க. கப்பலில் ஆங்கிலேயர்கள் கப்பலில் ஏற்றி அனுப்பிட்டாங்க. கப்பல் எங்கே போகுது யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. கப்பலில் போய் ஒரு இடத்துல இறக்கி விடுறாங்க. இறங்கி அங்கே போய் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இறக்கப்பட்ட இடம் இருக்கிறது அது பினாங்கு, மலேசியாவில் உள்ள பினாங். அங்கே இறக்கப்படுகிறார்கள். அங்கு இறங்கி அந்த சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அங்கு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிறையில் 15 வருடங்கள் அங்கு அடைக்கப்பட்டு அடைக்கப்பட்டது 5 வருஷத்துக்கு பின்னால் அந்த பிரபு ஆங்கிலேயன் அங்கே போகிறான். அப்போ உள்ளவங்க சொன்னாங்க, நீங்கள் அந்த ஆங்கிலேயர் 15 வருஷத்துக்கு பின்னால் வந்திருக்கான், ஒரு மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா அந்த சங்கிலியால் அவுத்து விடுவானே, மன்னிப்பு கேட்கலாமே என்று சொல்லும்போது அந்த அவிழ்தார் ஷேக் ஹுசைன் அவர்கள் மறுத்து விட்டார்கள். மன்னிப்பு கேட்க நான் தயார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கழுத்தில் சங்கிலி போட்டுக்கொண்டே இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு வரலாற்று உண்மை ஒன்று இருக்கிறது. தமிழர்களுக்கு கிளிஞர்கள் என்று சொல்லுவார்கள். மலேசியாவில் வந்து தமிழர்களுக்கு கிளிஞர்கள் என்று சொல்லுவார்கள். ஏன் கிளிஞர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஷேக் ஹுசைன் அவர்களும்
இல்லை அந்த முத்துவடு ரெண்டு பேரும் அங்கே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிறையில் இருக்கும்போது அவங்க எந்திரிச்சு ஒன்றுக்கு ரெண்டுக்கு போவாங்க, சுயதேவ வேறு போகும்போது இரவுடைய நேரத்தில் அந்த சவுண்டு கிளிங் கிளிங்னு கேட்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரம் சொல்லுவாங்களாம், கிளைஞர்கள் எங்கள் பாத்ரூம் போகிறாங்க, கிளைஞர்கள் வெளியே போகிறாங்க, கிளைஞர்கள் நடக்கிறாங்க என்று சொல்வார்களாம். இதை அடிப்படையாக வைத்து கிளைஞர்கள் என்று பெயர் இருக்கிறது, அந்த மக்களை ஒட்டி கொண்டது என்பதை இன்னைக்கு பார்க்க முடியும். இது இன்றுவரை கதைகளுக்கு மலேசியாவிலே கிளைஞர்கள் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள் என்பதை எல்லாம் பார்க்க முடியும். ஆக இப்படி பலவிதமான பல ரீதியில் இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்களே, இந்த நாட்டுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியானம் செய்திருக்கிறார்கள், அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்க முடியும். ஆக அருமையான பெருமக்களே, அடுத்து நாம் பார்ப்போமையானால் அதே போன்று நீ பார்க்குறோம், 800 ஆண்டுகாலங்கள் முகலாய மக்கள் இந்த மண்ணை ஆட்சி செய்தார்கள். 800 ஆண்டுகாலங்கள் இப்போ 800 ஆண்டுகாலம் ஆட்சி செய்த கடைசி மன்னர் யார் என்றால், பகதூர் ஷா. முகலாய மன்னர்களில் கடைசி மன்னர் பகதூர் ஷா, இவர்தான் கடைசி மன்னராக இருந்தவர். எனவே இந்த கடைசி மன்னர் பகதூர் ஷா ஆங்கிலேயர் கொஞ்சம் கொஞ்சமாக நாடு பிடித்துக்கொண்டே வருகிறார். கடைசியில் இந்த பகதூர் ஷாவை இவரை நீக்கிவிட்டால் முழு அதிகாரம் நம்மிடத்தில் வந்துடும் என்ற அடிப்படையில் அதற்காக வேண்டி பலவிதமான சதிகளை இந்த ஆங்கிலேயர் செய்கிறார். பலவிதமான சதிகளை இந்த ஆங்கிலேயர் செய்கிறார்கள். அதில் ஒரு சதிதான், முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் சண்டை மூட்டி வருது. முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் சண்டை மூட்டி வருது. இந்த சண்டையை மூட்டி விட்டு அதுக்கு பஞ்சாயத்துன்னு வரும்போது இவன் போய் தலையிட்டு, நான் பஞ்சாயத்து பண்ணுறேன், நான் பஞ்சாயத்து போய் உங்கள் சண்டையை தீர்த்து வைக்கிறேன்னு போயிட்டு அந்த பகுதியை அப்படியே அபகரித்துக் கொள்வது. இது ஆங்கிலேயருடைய ஒரு யுக்தியாக இருந்தது என்பதை வரலாறு பேசுகிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த அப்படியே ஒருவரே பிடித்து கொண்டு வந்தான். கடைசியில் ஒரு முடிவு செய்து வைத்திருந்தால் ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிட வேண்டும், மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இந்து முஸ்லீம் மத்தியில் உருவாக்கிவிட வேண்டும், அந்த பிரச்சனை பூதகரமாக வெடிக்க வேண்டும், அதிலே நாம் இந்த நாட்டை முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஆங்கிலேயர்கள் திட்டம் தீட்டி பக்ரீத்துடைய பெருநாள், அந்த பெருநாளைக்கு இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஆடு மாடு குர்பானி கொடுப்பார்கள். நாம் ஒரு வதந்தியை கிளப்பி விடுவோம், வதந்தியை மக்களுக்கு மத்தியில் பரப்பு செய்வோம். இஸ்லாமிய மக்கள் குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி பசுமாடை அதிக அளவில் வெட்ட இருக்கிறார்கள் என்ற அந்த வதந்தியை பரப்பி விடுவோம் என்ற அடிப்படையில் அந்த ஆங்கிலேயர்கள் முடிவு செய்து வைத்திருந்தார்கள். உளவுத்துறை மூலமாக பகதூர் ஷா அவர்கள் தெரிய வருகிறது. அவர்கள் முதல் நாளை உத்தரவு போட்டார்கள், குருபானை கொடுக்கக்கூடிய மக்கள் பசுமாடு என்பது மட்டுமல்ல, காலமாடாக இருந்தால் அது இருக்கக்கூடாது, அத்தனை மக்களும் ஆடை மட்டும்தான் குருபாடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தினார்கள். அவர்கள் எதிர்பார்த்திருந்த மிகப்பெரிய கலவரம் தடுத்து நிறுத்தப்பட்டது என்பதை எல்லாம் வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படி பல விதத்திலே இஸ்லாமிய சூழ்ச்சியின் காரணமாக இந்த நாட்டை பிரிய வைத்து இந்த நாட்டை இப்படியாக கைப்பற்றி விட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள் என்பதை எல்லாம் பார்க்க முடியும். இன்றைக்கி அதான் நடக்குது, முஸ்லீம் ஹிந்து மக்களுக்கு மத்தியில் எப்படியாவது சண்டை மூட்டிவிட்டு குழுதாய்வது அரசியல்வாதிகள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஆக இப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அப்போதுதான் டெல்லியை கைப்பற்ற திட்டம் போட்ட ஆங்கிலேயர்கள் எல்லாம் பகதூர் ஷா எப்படியாக முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற காலகட்டம். பகதூர் ஷா எல்லா ரீதியிலும் எப்படியாவது அவர்கள் அந்த ஆங்கிலேயர் தோற்கடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆங்கிலேயர்களை எப்படியாவது அவர்கள் எலும்பு விடாமல் ஏதோ அவர் தட்டி தட்டி வைத்துக் கொண்டிருந்தார். பல விதத்தில் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் சிற்றரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறார். பகதூர் ஷா அவங்க, ஜான்சி ராணி, பேகம் மஹால், பேகம் சாஹிப் அவங்க, ஹைதராபாத் நிஜாம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மசூரா செய்கிறாங்க, ஒரு ஆலோசனை செய்கிறாங்க. பகதூர் ஷாவுடைய தலைமையில் நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்சி நடத்த வேண்டும், இங்கு ஆங்கிலேயர்கள் எதிர்க்க வேண்டும். ஏதோ மஷூரா செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிப்பாய் கழகம் திடீரென உருவாயிருச்சு. சிப்பாய் கழகம் உருவானதுக்கு பின்னால் நாடு தீப்பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. இதை பயன்படுத்தி பகதூர் ஷாவை கைது செய்தார்கள் ஆங்கிலேயர்கள். ஜீனத்து மஹாலிலே அடைத்து வைத்திருந்தார்கள். அடைத்து வைத்து 4 நாள் தான் ஆச்சு. 4 நாளைக்கு பின்னால் அந்த ஹட்சன் என்ற அந்த ஆங்கிலேய மன்னன் போனான். போகும்போது அவன் சொல்கிறான்
பகதூர்ஷா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கேன் என்று பகதூர்ஷா மன்னரை பார்த்து அந்த ஆங்கில ஹட்சன் மன்னர் சொல்றான். என்ன என்று கேட்கும்போது பின்னாலே அந்த இருக்கக்கூடிய அந்த ஹர்சனுடைய பீயை அவன் வந்து அந்த தட்டில துணியை போட்டு மூடிக்கூடிய துணியை திறக்கும் போது பகதூர்ஷாவுடைய இரண்டு பிள்ளைகளுடைய தலை மட்டும் அதில் இருந்தது. இரண்டு பிள்ளைகளுடைய தலை மட்டும். அதை பார்த்து புன்முறுவல் கொடுத்தார்கள். என்ன உனக்கு கண்ணீர் வரவில்லையா என்று மன்னர் கேட்க, மன்னர்கள் அழமாட்டார்கள், என் பிள்ளைகள் சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள், என் பிள்ளைகள் சகிதீர்கள், எனவே நான் என்ன அழ வேண்டும் என்பதாக மன்னர் பகதூர்ஷா சொன்னதாக வரலாறு பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட இந்த நாட்டிற்காக வேண்டி அர்ப்பணித்த, இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த பல விதமான மக்களை இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறுகளை எல்லாம் முஸ்லீம் ஆகிய மக்கள் நாம் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எனவே எப்படிப்பட்ட வரலாறுகள் பகதூர்ஷா அவர்கள் அதற்கு பின்னால் அங்கிருந்து பர்மாவிலே கொண்டு சிறையில் அடைக்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்து தன்னுடைய துண்டிலே ஒரு பிடி மண்ணை எடுத்து அதிலே அதில் கட்டி கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு போறார். திருப்பி இந்த மண்ணுக்கு வருவோம் இல்லை என்று தெரியல. எனவே மண்ணை கொண்டு போவோம்னு கட்டி கொண்டு போறார். அங்கு பர்மாவிலே சிறைச்சாலையிலே அவர் இருக்கிறார். இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் இருந்துவிட்டு மரணத்திற்கு பின்னால் அங்கு அடக்கம் செய்யப்படுகிறார். அடக்கம் செய்ய அந்த படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மண்ணை அந்த கபரிலே தூவிவிடப்படுகிறது. இன்றும் அவருடைய கபர் அங்கு ரங்கோனில் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அங்கு சென்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோடு அங்கு போகும்போது பகதூர்ஷாவுடைய மண்ணறையில் அங்கே கொஞ்சம் நின்று அதிலிருந்து இவர் மண்ணெடுத்தார். பகதூர்ஷாவுடைய மண்ணறையிலிருந்து சுபாஷ் சந்திர போஸ் மண்ணெடுத்தார். மண்ணெடுத்து என்ன செஞ்சார்னா, தங்கவால் அவருக்கு பரிசு கொடுக்கப்பட்டிருந்தது. நேதாஜிக்கு தங்கவால் பரிசு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தங்க வாளுக்குள்ளே இந்த மண்ணை உள்ளே எடுத்து போட்டு கொண்டு அவருக்கான பிரார்த்தனை செய்தார் என்பது வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கும். எனவே இப்படிப்பட்ட சிறந்த மக்களை எல்லாம் இந்த நாடு பார்த்திருக்கிறது. சிறந்த அர்ப்பணிப்புள்ள மக்கள். இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும். இந்த நாடு நமக்கு சொந்தமான நாடு. இந்த நாடு அந்நியருக்கு கொடுக்க வேண்டிய நாடு அல்ல. இந்த நாட்டுக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த அடிப்படையில் பல விதத்திலே அந்த மக்கள் போராடி இருக்கிறார்கள், உயிரை கொடுத்திருக்கிறார்கள், தன் குடும்பத்துடைய உயிரை சேர்ந்து அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நம்முடைய வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கும். ஆக அருமையான பெருமக்களே, அதே போன்று காந்தி சொன்னாரே, என் தேச என் தோளில் இரண்டு சிங்கங்கள் முகமது ஷவுகத்லி என்று இரண்டு பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த முகமது ஷவுகத்லி இவருடைய தியாகம் அதற்பெரியது. ஈரோட்டில் ஈவேரா பெரியார் அவர்கள் மாநாடு நடத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் இப்போ காங்கிரஸில் இருந்தார். அவர் சொல்லி காட்டுவார், எல்லா மக்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க காந்தியுடைய பாக்கெட்டில் தான் இந்தியா இருக்குன்னு சொல்லி, காந்தியே ஹைதர் அலி ஷவுகத்லியுடைய பாக்கெட்டில் இருந்து கொண்டு இருக்கிறார் என்று அவர் பேசியிருக்கிறார். என்றால் அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்காய் நேசித்ததும் இந்த நாட்டுக்காக உதவியதும் இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்ததும் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதையெல்லாம் அதை நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் அந்த ஹைதர் ஷவுகத்துடைய கூட பிறந்த சகோதரி அந்த காலகட்டத்தில் 30 லட்சம் ரூபாயை காந்திட்டு கொடுத்து நாட்டுடைய விடுதலைக்காக நீங்கள் வச்சுருக்கன்னு கொடுத்தார். இவங்களுடைய தாயார் தான் கதனுடைய ஆடையை தயார் செய்து காந்திக்கு ஒரு துண்டாக போர்த்தி விட்டவர் கொடுத்தவர் துண்டாக கொடுத்தவர். எனவே கதருடைய ஆடை என்ன, கதர்னா ஒரு கௌரவம் மரியாதை என்ற அர்த்தம். எனவே அந்த ஆடைக்கு அது பேரா கூட அந்த கதருடைய ஆடை மரியாதையான ஆடை என்ற அடிப்படையில் தான் கொடுத்தவர். இப்படி எண்ணற்ற தியாகங்களை எண்ணற்ற அர்ப்பணிப்புகளை இந்த சமுதாயத்திலே நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் இந்தியா கேட்ல டெல்லியில் அங்கு இந்தியாவுக்காக வேண்டி அர்ப்பணித்த மக்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 95,300 பேர்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 95,300 பேரிலே 61,945 பேர் முஸ்லீம்களுடைய பேர் தான். அந்த அளவுக்கு அவர்கள் அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்க முடியும். எனவே இந்தியாவுடைய சுதந்திரம் என்பதிருக்கிறது முழுக்க முழுக்க உரிமை பெற்ற மக்கள் நாம் தான். சுதந்திரம் கொண்டாடுறதுக்கு முழுக்க முழுக்க உரிமை பெற்ற மக்கள் நாம் தான். ஏன்னா இந்திய நாடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காலம் தொட்டு இன்று வரை இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமான நாடு தான் இந்த நாடு. இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமான நாடு, இஸ்லாமிய மக்களுடைய ஒரு பிரியமான நாடாக இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அது அன்னியா சொல்வது போல இந்திய நாடு இருக்கிறது, நறுமணமான ஒரு நாடு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்டார்கள், நறுமணம் என்பது இருக்கிறது. இங்கிருந்தான் அதனுடைய பிறப்படும் இதுதான் என்ற அடிப்படை சொன்னார்களே, அந்த அடிப்படையில் இந்த நாடு ஒரு சிறந்த நாடாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆக இந்த நாட்டில் எந்த விதத்திலும்
இஸ்லாமியர்களுக்கு எதிராக யார் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி இந்த நாட்டை நாம் வைத்துக் கொள்வது நமக்கு தார்மீக பொறுப்பு நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த நாடு எப்படி சுதந்திரம் அடைந்து இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது, மென்மேலும் இந்த நாட்டில் இஸ்லாமிய மக்கள் எந்த விதமான தங்குதலை இல்லாமல், சிரமம் இல்லாமல், எதிர்ப்புகள் இல்லாமல், ஆட்சியாளருடைய அடக்குமுறை இல்லாமல் வாழ வேண்டும். எப்படி வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் இந்த நாடு சிறப்பாக இயங்க வேண்டும் என்று நாம் எல்லாம் துவாசிய கடமைப்பட்ட மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த நாட்டை சிறந்த நாடாக, ஒரு உன்னதமான நாடாக, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் அன்பும் பாசமும் நேசம் நிறைந்த ஒரு நாடாக அல்லாஹ் ஆக்கி கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய மக்கள் சிறந்த முறையில் இந்த நாட்டில் வாழ்ந்து சிறந்த தொழில்துறைகளை பாதுகாப்பு செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அல்ல வேண்டும். வாஹதுல்லாஹ் ரபில் ஆலமீன்.